ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஸ்லாஷ் 7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க வந்திருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்திங்க அப்படின்னா பால்கோவா வாங்க வரல, ஒரு கார் மார்க்கெட்டை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். என்ன மார்க்கெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவேல் ஆட்டோ கன்சல்ட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ரெண்டுமே வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் நிறைய கார்ஸ் வந்து இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 6 கார் வந்து அப்டேட்டில் இருக்குது. என்னென்ன கார்லாம் அப்டேட்டில் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேரில் வந்தோம். ஸோ நம்மளோட இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவேல் ஆட்டோ கன்சல்ட்டிங்கினுடைய ஓனர் இருக்கிறாங்க, ஸ்ரீவேல் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுட்டு நம்ம டேரெக்டாக இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சார், நம்ம லொக்கேஷன் எங்கே சார் அமைஞ்சிருக்கு? நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை ரோட்டில் லட்சுமி காம்ப்ளெக்ஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை போகக்கூடிய ரோட்டில் லட்சுமி காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது கீழே. ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி சார் பண்ணி கொடுக்குறோம்? ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பரமக்குடி, கமுதி, முதலத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், ஏலாரம்பண்ண, சாத்தூர் இந்த லைன் பண்ணுறோம். தென்காசி பார்த்தீங்கன்னா தென்காசி, சங்கரன்கோவில், திருவேங்கடம், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் ஃபினான்ஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா லோ, ஏன்னா நிறைய கொஞ்சம் லோ பட்ஜெட் மாடலும் இருக்குது, அதனால் ஃபினான்ஸ் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு லோக்கல் ஃபினான்ஸே உங்கள்கிட்ட அந்த இந்த ஏரியாவில் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாம். ஸோ பேசினே கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன காரெலாம் அப்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ இருக்குது, டாடாஸ்மோ இருக்குது, ஃபோர்ஸ் குரூசர் ஒன்று இருக்குது, அப்புறம் மெரிட்டோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்டோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 டாடா ஏசி உள்ள நிற்குது, 5 டாடா ஏசி நிற்குது, ஆட்டோ 10 வண்டி நிற்குது, ஆட்டோ 10 ஆட்டோ நிற்குது, டாடா ஏசி ஒரு 5, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5லேருந்து ஒரு 6 கலெக்ஷன் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் வரக்கூடிய லொக்கேஷனும் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பேசினே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வரதுக்கான லொக்கேஷன் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெஹிக்கிள் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக பே பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மஹிந்திராவில் வெரிட்டோ TN76, அதாவது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே வெஹிக்கிள் வந்து இருக்குது. இது வந்து 2013 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனரில் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து T7 இப்போ வந்து ஓன்போர்டாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக லைவாக பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் லைவாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வண்டி நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்டீரியர் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கை பாருங்கள், செகண்ட் ஓனர் நல்லா நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60% இருக்கும். பேக் டயர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்து நம்ம இன்டீரியரில் என்ன மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இன்டீரியர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியரில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும். ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, 160 ஓடி இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷனை பாருங்கள், ஏசி எல்லாமே நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க, ஃப்ளோர் எல்லாமே வந்து மேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வண்டி நல்லா இருக்குது, நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட பேக் சீட்டோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க, பேக்கில் ஆடியோ சிஸ்டத்துக்காக ஸ்பீக்கர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சீட்டோட கண்டிஷனை பாருங்கள், ஃப்ளோர் எல்லாமே வந்து மேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக்கில் இருந்து வண்டியோட ஃப்ரண்ட் சைடோட வியூவை பாருங்கள், நல்லா இருக்குதுங்க. வெஹிக்கிள் வந்து நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து 2013 மாடல் வெரிட்டோ. நம்பர் ஆஃப் ஓனர் வந்து 2வது ஓனரில் இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கான பட்ஜெட் 2,10,000 ரூபா. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் குரூசர். ஏதாவது ஒரு பெரிய ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம், ஏதாவது ஒரு லோடு வெஹிக்கிள் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும், அதே மாதிரி ஆட்கள் நிறைய ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். இது வந்து 2008 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 3வது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், நல்லாவே இருக்குது. வண்டி எவ்வளோ நீண்ட வண்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு தொழில் பர்பஸ்க்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். வெஹிக்கிளோட பேக் சைடு வியூ பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா TN57 அப்படிங்கிற ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துருப்போம். அடுத்து டயர் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. வெஹிக்கிளோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியர் பார்த்துக்கோங்க எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி. டேஷ்போர்டோட கண்டிஷன், சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு
மினி வேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வெஹிக்கிளில். சீட்டோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கில் பாருங்கள், ஒரு மினி வேன் தான். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். டாப் அப்போசர் எல்லாமே வந்து நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த 2008 ஃபோர்ஸ் குருசரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதம் வரைக்கும் வந்து இன்சூரன்ஸும் கரெண்டாக தான் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 310,000 ரூபா. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், நெகசிபிள் ப்ரைஸ் தான். நல்ல கண்டிஷனில், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து இருக்குது. அடுத்து பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டாடா சுமோ கோல்டு. வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. இது ஒரு பக்கா ஓன் போர்டு வெஹிக்கிள். வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள், இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. டீசல் வேரியண்ட்டு. வண்டியோட டயர் பாயிண்டோட வியூலாம் லைவாக பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட்லாம் ஒரு 60-70% இருக்குது. பேக் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியரை நீங்கள் வந்து லைவாக பாருங்கள், வீடியோவில் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. TN73 அப்படிங்கிற ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக பார்த்துக்கோங்க. டாடா சுமோ கோல்டு GX. டயர் பாயிண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள். பவர் ஸ்டேரிங்கு. இந்த வெஹிக்கிள் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் உள்ள டைப்பு. இன்ஜின் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இன்ஜினோட நாய்ஸே வந்து இன்னும் சூப்பராக இருக்குது, லைட்டாக தான் கேட்குது. வண்டியோட பேக் சீட்டோட வியூ எல்லாம் பாருங்கள். ஸோ பேக்கில் ஆப்பனண்ட் பார்த்து வந்து போட்டுக்கிறாங்க. இந்த 2012 டாடா சுமோ கோல்டுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட். இன்சூரன்ஸும் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து லைவாக தாங்க இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 11வது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸும் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் 260,000 ரூபா. ரேட் எதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். வேலு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா டாடா சூப்பர் ஏசு மின்ட்டு. வண்டி வந்து டேங்க்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள். மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 3வது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிள் நல்லா இருக்குது. இது ஏதாவது வாட்டர் சப்ளை அந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்து வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்க் வந்து எல்லாமே வந்து என்டாஸ்மெண்ட் பண்ணியும் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவும் வந்து எக்ஸ்ட்ரா செலவு வரப்போகிறதில்ல. ஸோ அப்படியே ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு வந்து ஓட்டிக்கலாம். டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர், MRF டயர், ஒரிஜினல் டயர் வந்து கிடக்குது. இந்த வெஹிக்கிளுக்கான எஃப்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 1 இயருக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. டயர் பாயிண்டோட வியூ எல்லாம் லைவாக பாருங்கள். பேட்டரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டாடா சூப்பர் ஏசி மின்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து வந்துடும். இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சீட்டெல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எடுத்து ஏதாவது ஒரு தொழில் பர்பஸ்க்கு நம்ம ஏதாவது தண்ணி லோடு அந்த மாதிரி ஏதாவது அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். பட்ஜெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ ப்ரைஸ்லேயே வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாடி கொஞ்சம் வந்து நீட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மோட்ரு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2012 சூப்பர் ஏஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க. 225,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து என்ன வெஹிக்கிள் அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்துட்டு இருக்கிற ஜீப் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆல்ட்ரு, கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா 1998 மாடலு. ராங்லர் மாதிரியே வந்து அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தார் மாதிரி இருக்குது வெஹிக்கிள். அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பேப்பர் எல்லாமே கரண்ட் பண்ணிட்டாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது. டயர் எல்லாமே வந்து புது டயர் தான் போட்டுருக்குறாங்க. எல்லா டயருமே புது டயர் தான். டயர் வீல் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அலைவீல் தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. மஹிந்திரா தாரில் எப்படி பண்ணுவாங்க, ராங்லர் எப்படி அப்படி ரசித்து ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கை பாருங்கள். TN69 தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வீல்ஸ் பேஸு எல்லாமே பாருங்கள். இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் முக்கியமாக சொல்ல போனால் இன்டீரியரை தாறு மாறாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பவர் ஸ்டேரிங் ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி பிரேக் வந்து பவர் பிரேக், அதாவது டிஸ்க் பிரேக் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியை ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. வண்டியோட சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், லெதரில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் தாங்க.
உள்ள அப்படியே தாரில் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தாரை ரெடி பண்ண மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பின்னாடி சென்டரில் வந்து சீட்டு போட்டு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. டாப் அப்போசர் எல்லாமே வந்து நல்லா ரெடி பண்ணி நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செலவு பண்ணி வச்சுருக்குறாங்க வெஹிக்கிளை. இந்த ஆல்ட்ரேஷன் பண்ண இந்த ஜீப்புக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,25,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகஷியபிள் ப்ரைஸ் தான். தாறு மாறான இது ஒரு ஸ்கார்பியோ. மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடல். டாப் மாடல் விஎல்எக்ஸ் மகிந்திரா ஸ்கார்பியோவில் விஎல்எக்ஸ் டாப் மாடல். எம்காக் இன்ஜின். வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட் பாருங்கள், ஸ்க்ராட்சு டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிளோட அவள் எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வண்டி தாறு மாறாக இருக்குது வெஹிக்கிள். வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் டியூல்டன் கலரில், பிளாக் அண்ட் சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது வெஹிக்கிளை பார்க்குறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஹெலஜன் ஃபோக் லேம்பு, எக்ஸ்ட்ரா ஹார்னு, எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் பம்பரு, அப்புறம் பேனட்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிரரு, அப்புறம் லேட்டஸ்ட்டு ஸ்கார்பியோவில் வர மாதிரி பேனட்லேயே வந்து இந்த ஃப்ரண்ட் நாசில். டயர் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் புது டயர் தான் போட்டுக்கிறாங்க. வீல் பாருங்கள் அலைவிலே ஒரு சூப்பரான அலைவீல் கொடுத்துருக்குறாங்க வெஹிக்கிள். வெறித்தனமாக நல்லா வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. பேக் டயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70%லேருந்து 80% இருக்குது. பேக் பம்பரு வெஹிக்கிள் ஸ்கார்பியோவில் விஎல்எக்ஸ் டாப் மாடல். பேக் டயர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு 70-80% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து புது டயர் வந்து போட்டிருக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர் பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நீட்டாக இருக்குது இன்டீரியர் பாருங்கள். பைனியர் மியூசிக் செட்டு போட்டுக்கிறாங்க. ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்துடும். உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே எல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோர் எல்லாமே மேட்டு, எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் மேட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே உங்களுக்கு வந்து கஃப் கோல்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்பில்டாக வரும். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டிவி எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டோட கண்டிஷன் பாருங்கள், புது சீட் கவர் தான் அடித்து போட்டிருக்கிறாங்க. வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஐபி ஹேண்டிலில் இருந்த வெஹிக்கிள் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. உங்களுக்கு லைவாக பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு ஜென்யூனாக வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. சஃபூஃபர் இடம் எக்ஸ்ட்ரா, எக்ஸ்ட்ரா சஃபூஃபர் எல்லாமே வெஹிக்கிளில் வந்து இருக்குது. பேக் சீட்டோட கண்டிஷனை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. லெதர் சீட்டு, புது சீட் கவர் அடித்து போட்டு ஒரு விஐபி கையில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா சஃபூஃபர் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. வெஹிக்கிள் தாறு மாறாக இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வெஹிக்கிள் வந்து இருக்குது. 2010 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல்லையும் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 7,00,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இந்த ரேட்டையும் வந்து குறைச்சி கூட பேசிக்க முடியும். ஸோ வீடியோ பார்த்துருப்பே நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா கார்ஸும் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவேல் ஆட்டோ கன்சல்ட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ் எல்லா பக்கமே பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன இடத்துலலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி, கம்பம், அருப்புக்கோட்டை, விருதுநகர், மதுரைக்கு இந்த பக்கம் எல்லா பக்கம், அதே மாதிரி சாத்தூர், கோவில்பட்டி அந்த ஏரியாவுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி திருநெல்வேலி, தென்காசி இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் எங்கே இருந்து பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வெஹிக்கிளில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப் இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருவில்லிபுத்தூர் டு மதுரை மெயின் ரோட்டில் அண்ணாநகர் அண்ணாநகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே தான் ஸ்ரீவேல் ஆட்டோ ஃபைனான்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.